السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இந்திய அரசாங்கத்தால் இந்திய மக்களின் மீது திணிக்கப்பட இருக்கிற யூசிசி என்று சொல்லப்படக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம், அது இந்த இஸ்லாமியர்களின் மீதும் வெகுஜன இந்திய குடிமக்களின் மீதும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது, அது இஸ்லாமியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எத்தகைய பாதிப்பை தரும் என்பது தொடர்பாக ஒரு சில விஷயங்களை இந்த ஜுமாவின் வாயிலாக நம் அனைவருக்கும் விளக்கப்படுத்த ஆசைப்படுகிறேன். ஆரம்பமாக சட்டதிட்டங்கள் என்பது எந்த விதத்தில் இந்த உலகத்தில் ஆரம்பமானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மனிதர்கள் அனைவரும் தாங்கள் விரும்பிய எல்லா விஷயங்களையும் விரும்பியவாறு செய்து கொள்ள முடியுமா, அல்லது அவற்றிற்கு ஒரு வரைமுறை இருக்கிறதா, சட்டம் இருக்கிறதா என்று பார்த்தால், குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது, வியாபாரம் இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்கிற சட்டதிட்டங்கள் இருக்கிறது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் எத்தகைய விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற சட்டம் இருக்கிறது. இந்த சட்டங்கள் எல்லாம் எங்கே ஆரம்பமானது என்று பார்த்தால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்பொழுது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மண்ணில் இறக்கி தந்தானோ அப்பொழுதே ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து மனிதர்களுக்கான சட்டதிட்டங்களை அல்லாஹ் இறக்கிவிட்டான். இந்த உலகத்தில் நடந்த முதல் பாவமான செயல், வரலாறு நீண்டது, நினைவுக்காக வேண்டி சொல்லுகிறேன், யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் முதல் கொலை நடந்தது நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த வரலாறு நமக்கு சொல்லுவது என்னவென்றால், உலகத்தில் இருப்பது 4-5 பேர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்பா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களில் 4 பேர், கிட்டத்தட்ட 6 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செய்திருக்கிறார், சிவில் சட்டத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறார். யார் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் இங்கே அறிந்து வைத்திருக்கிறோம். ஆக சட்டதிட்டங்கள் என்பது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அதை மார்க்கம்தான் முடிவு செய்ய வேண்டும். மார்க்கம் என்பது 2 விதமாக மக்களிடத்தில் நடந்து கொள்ளுகிறது. இன்னதீன இந்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் சட்டம் பின்பற்றுவதற்கு தகுதி என்பது இந்த உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. இஸ்லாத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வேறு வித எந்த விதமான சட்டதிட்டங்களையும் இஸ்லாமியர்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது ஒரு அம்சத்தை மார்க்கம் சொல்லித்தருகிறது, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது, நீங்கள் கட்டாயமாக இஸ்லாத்தை பின்பற்றியாக வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. மார்க்கத்தை விட்டும் வெளியேறுகிறீர்களா, இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா, தாராளமாக மறுத்து கொள்ளுங்கள். இஸ்லாம் எந்த விதத்திலேயும் யாரையும் நிர்பந்தப்படுத்தி மார்க்கத்திற்குள்ளால் உட்கார வைப்பது இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் இரண்டையும் தெளிவுபடுத்திவிட்டார், லக்கும் தீனுக்கும் வலியுதீன், நீங்கள் எதை மார்க்கமாக ஏற்றிருக்கிறீர்களோ அதை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். இஸ்லாம் இஸ்லாத்திற்கான சட்டதிட்டங்களை பேசுகிறது. யார் அல்லாஹை நம்புகிறார்களோ அவர்கள் மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை எடுத்துக்கொள்ளட்டும் என்பதாக திருமறையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறார். அதே மாதிரி இந்த சட்டதிட்டங்கள் எப்பொழுது ஆரம்பமானது என்று நாம் பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம் இருந்து துவங்கியது தான் சட்டங்களும் திட்டங்களும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரா அல் மாயிதாவில் 44வது வசனத்தில் பேசும் பொழுது, இன்னா அன்சல்ன தௌராத ஃபீஹா ஹுதம் வநூர், தௌராத் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தை நாம் தான் இறக்கி வைத்தோம், யஹ்குமு பிஹன் நபியூன அல்லதீன அஸ்லம், அந்த வேதத்தை கொண்டு யார் இஸ்லாம் ஆகியிருக்கிறார்களோ, ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வேதத்தை கொண்டு தான் தீர்ப்பு செய்யப்படும் என்று அந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேசுகிறார். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த மண்ணில் வழங்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான சட்டதிட்டங்களையும் பேசியிருக்கிறார். அந்த கூட்டத்தார்கள் அதைத்தான் பின்பற்றி இருக்கிறார், அந்த கூட்டத்தார்கள் அந்த வேதத்தை தான் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சட்டம் என்பது எப்படிப்பட்டது, அதை ஒரு முஃமின் எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
குர்ஆன்ல நாம் நிறைய வசனங்களையும் ஹதீஸுகளில் நிறைய செய்திகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். நம்மள பெரும்பான்மையானவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, குர்ஆன்னு சொன்னா அதுல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை கடந்து ஃபிரௌனிடத்தில் சண்டையிட்டார்கள், நைல் நதியை கடந்தார்கள், யூதர்களுக்கு பாதுகாப்பை வழங்கினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கும், மூசாவினுடைய வரலாறு இருக்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கும். அல்லாஹ் தொழுக சொல்லுவான், நோன்பு வைக்க சொல்லுவான், ஜகாத்து கொடுக்க சொல்லுவான். இந்த மாதிரியான மத ரீதியிலான விஷயங்கள் மட்டும்தான் திருமறையில மக்களுக்கு பேசப்படுகிறது என்கிற பெரும்பான்மையான சிந்தனை திருக்குறானினுடைய அந்த விளக்கங்களை அறியாதவர்களிடத்தில் இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில எப்படி வரலாறுகளை பேசுகிறானோ அதே மாதிரி சட்டதிட்டங்களையும் நிரப்பமாக பேசியிருக்கிறார், நிரப்பமாக பேசியிருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது இரண்டு விதமாக மக்களிடத்தில் நடந்து கொள்ளுகிறது. ஒன்று சிவில் சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய உரிமையியல் சார்ந்த சட்டங்கள், இரண்டாவது குற்ற நடைமுறை சட்டங்கள். இதை கிரிமினல் ஆக்ட் என்று சொல்லலாம். இந்த சிவில் சட்டங்களாகட்டும் அல்லது கிரிமினல் சட்டங்களாகட்டும் இந்த இரண்டுமே திருக்குர்ஆனால் தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்தில் எந்த இடத்தில் குடும்பமாகட்டும் சமுதாயமாகட்டும் எந்த ஒரு இடமாகட்டும் எங்கே பிரச்சனை வந்தாலும் நீங்கள் திருமறையை கொண்டு வந்து வைத்து தீர்ப்பு செய்வதாக இருந்தால் அங்கே மார்க்கம் எல்லா பிரச்சனைகளுக்குமே மிக தெளிவான வழிகாட்டுதல்களை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறது. கொலை நடந்தால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே மாதிரி உங்களுக்கு மத்தியில் ஒருவர் மரணித்து விட்டார், அவர் சொத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார் என்றால் அந்த சொத்துக்களை எப்படி பங்கீடு செய்ய வேண்டும், திருமணம் எப்படி செய்ய வேண்டும், விவாகரத்து எப்படி நடக்க வேண்டும் என்று எல்லா விதமான உரிமை சம்பந்தப்பட்ட சட்டங்களாக இருந்தாலும் சரி அல்லது குற்றவியல் நடைமுறை சட்டங்களாக இருந்தாலும் சரி திருமறையால் மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமூகம் அவற்றையெல்லாம் மிக தெளிவாக விளங்கி இருக்கிறதா இல்லையா என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَنْ يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ. اللَّهُ அல்லாஹுடைய ரசூலும் ஒரு விஷயத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் யாருக்கும் எந்த அதிகாரமும் அதை மாற்றுவதற்கு கிடையாது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான். உங்களுக்கு மத்தியில் சொத்து பங்கீடு என்று சொன்னால் அதற்கான வரைமுறை திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் முஸ்லீமாக இருந்தால், முஃமினாக இருந்தால், இறைவனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் திருமறை சொல்லுவதைப் போல உங்களுடைய சொத்துக்களை பங்கீடு செய்து கொள்ளுங்கள், திருமறை சொல்லுவதைப் போல திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று எல்லா விதமான சட்டத்திட்டத்தையும் ஒன்று சேர நிரப்பி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறைக்குள்ளால் வைத்திருக்கிறான். ஆனால் சஹாபாக்கள் இந்த இடத்தில் நாம் கவனித்து பார்க்க வேண்டும், நமக்கு இஸ்லாமிய ஷரியத்தின் மீதும் இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களின் மீதும் இருக்கக்கூடிய பிடிப்புகள் எப்படி இருக்கிறது, சஹாபாக்கள் இஸ்லாமிய சட்டதிட்டங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், எப்படி பின்பற்றினார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் சிறிதே நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம், ஒப்பீடு செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பரீரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவருடைய மனைவி முகீஸ், பரீரா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி, அவருடைய கணவர் முகீஸ் என்று சொல்லப்படக்கூடியவர், அவர்கள் வேறு யாரும் அல்ல ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமை, அவர்களால் உரிமை விடப்பட்ட அடிமை. அடிமைக்கான சட்டம் திருமறை என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அடிமையாக இருக்கும் வரை அவர்கள் எந்த திருமண உறவில் இருந்தார்களோ அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு விட்டால் அந்த உறவை தொடருவது தேவையில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அந்த பரீரா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணி அடிமையாக இருக்கும் பொழுது முகீஸ் என்பவருக்கு மனைவியாக இருக்கிறார். முகீஸ் கணவர், பரீரா மனைவி, அவர்களை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள்.
விடுதலை செஞ்சவன்ன பரீரா என்ன சொல்லுகிறார்கள், நான் உங்களோடு மனைவியாக வாழுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் அந்த பரீராவுக்கு பின்னால் முகீஸ் தெரு தெருவாக அலைகிறார். போகக்கூடிய இடமெல்லாம் பின்னாடியே வரார். என்னை நீங்கள் எப்படியாவது கணவராக ஏற்றுக்கொள்ளுங்க, நான் வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று முகீஸ் பரீராவுக்கு பின்னாலேயே திரிகிறார். பார்த்தால் யாருக்கும் மனசு கேட்கவில்லை. இப்னு மசூத் ரலியல்லா அப்பாஸ் ரலியல்லா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்களேன், குடும்ப பிரச்சனை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது, நீங்கள் கொஞ்சம் முகீஸ் பரீராவுக்கு கொஞ்சம் நீங்கள் ஆலோசனை சொல்லுங்களேன், முகீஸை பார்த்தா பாவமாக இருக்குது, என்னை கணவராக ஏற்றுக்கொள்கின்ற அந்த பெண்ணுக்கு பின்னாலேயே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பரீராவை அழைக்கிறார். பரீரா, அவரோடு நீங்கள் கணவன் மனைவியாக கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறீர்கள், உன் மீது அளவில்லாத பிரியத்தில் அவர் இருக்கிறார், நீங்கள் ஏன் அவரோடு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொன்னவன்ன அந்த அம்மா அழகா கேட்டுச்சு, இது உங்களுடைய உத்தரவாக இருந்தால் பின்பற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் உத்தரவிடுகிறீர்களா ஆலோசனையை சொல்லுகிறீர்களா. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் என்னுடைய ஆலோசனையை தான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவுடன் அப்படியானால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பின்வாங்கிவிட்டார். ரசூலுல்லாஹ் அதுக்கு மேல் நிர்பந்தப்படுத்தவில்லை. இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் ரசூலாக இருந்தாலும் அதை மாற்ற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் சட்டம், நீ சேர்ந்துதான் வாழணும், அவரோடு சேர்ந்துதான் போக வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த பெண் ஏற்றிருப்பார். ஆனால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிம்பரில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தாராளமாக பெண்கள் எவ்வளவு கேட்கிறார்களோ அவ்வளவு மகரை கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டும். மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சட்டம், மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய சட்டம் என்ன, பெண்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய மகரை நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி சூழ்நிலை மாறிப்போச்சு, வரதட்சணை, ஆண்கள் வந்து வரதட்சணை கேட்கிறார்கள், 10 பவுன் 10,000, 10 பவுன் 1,00,000, 25 பவுன் 40,00,000 கொடுத்தால்தான் திருமணம், இல்லாட்டி இல்லை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னா, பெண்கள் எவ்வளவு கேட்டாலும் நீங்கள் கொடுக்க வேண்டும். சூழ்நிலை எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், பெண்கள் அதிகமாக கேட்டதன் விளைவாக ஆண்கள் தேங்கிவிட்டார்கள். திருமணம் செய்ய முடியாமல் ஆண்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது. காரணம், எங்களுக்கு அதிகமாக கொடுங்கள்னு பெண்கள் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். விளைவு, உமர்கள் தேங்குவதைப் போல ஆண்கள் தேங்கிவிட்டார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிம்பரில் ஏறி ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், சூழ்நிலை ரொம்ப சிரமமாக இருக்கிறது, நிறைய ஆண்கள் திருமணம் செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள், மஹர் விஷயத்தில் நான் குறிப்பிட்ட தொகையை முடிவு செய்ய போகிறேன், அதுதான் மஹர், அதை கொடுத்து தான் திருமணம் செய்யணும்னு இதே மிம்பரில் இருந்து ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்த பொழுது வயதான ஒரு பெண்மணி எழுந்திருக்கிறார். வயசான ஒரு பெண்மணி எழுந்திருக்கிறாங்க, மகர் விஷயத்தில் இதுதான் முடிவு என்று திருமறை முடிவு செய்ததற்கு பின்னால் மார்க்கத்தின் சட்டத்திட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்கிற கேள்வியை அந்த பெண்மணி முன்வைத்தவுடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே பின்வாங்கி விடுகிறார்கள். உமர் தவறு செய்தார், இந்த பெண்மணி இவரை என்னை திருத்தி கொடுத்திருக்கிறார்கள், மகர் விஷயத்தில் நான் முடிவு செய்ய முடியாது, இறைவனின் சட்டம்தான் நிறைவான சட்டம், நிரந்தரமான சட்டம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்வாங்கினார்கள் என்பது வரலாறு. இதே மாதிரி உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர் ஒரு சஹாபி, திருமணம் முடிந்தது, குழந்தை குட்டிகளோடு மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பெண்மணி வர்றார், வயதான ஒரு பெண்மணி வருகிறார், வந்து உக்பாவையும் மனைவியையும் பார்த்து சொல்றாங்க, உங்கள் இருவருக்கும் நான் குழந்தையாக இருக்கும் பொழுது பாலூட்டி இருக்கிறேன். எப்படி, நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது உங்கள் இருவருக்கும் செவிலித்தாயாக நான் பாலூட்டி இருக்கிறேன், பால்குடியின் அடிப்படையில் நீங்கள் இருவரும் அண்ணன் தங்கை முறையாகிறது, நீங்கள் எப்படி திருமணம் செய்ய முடியும்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி திருமணம் செய்ய முடியும், ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொந்த பந்தத்தில் எல்லாம் போறாங்க, விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்மணி சொல்றாங்களே உண்மையா இல்லையா, எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியவில்லை என்று சொந்த பந்தமும் சொல்லுகிறார்கள். அவர் பாலூட்டியதற்கு அவரை தவிர வேறு யாரும் ஆதாரம் இல்லை.
மார்க்கம் என்ன சட்டம் சொல்லுதுன்னா, பால்குடியின் அடிப்படையில் இருவரும் சகோதரர்கள், இதற்கு மேல் திருமண வாழ்க்கையில் அவர்கள் தொடர முடியாது. நேராக ரசூலுல்லாஹ் வர்றாங்க, யார சொல்றதா, ஒரு பெண்மணி இப்படி வந்து சொல்றாங்க, நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக நீண்ட நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் சொல்லுவதற்கு போதுமான ஆதாரம் இல்லை, நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி சொன்னதற்கு பின்னால் இஸ்லாத்தின் ஷரியத்தின் அடிப்படையில் நீங்கள் இருவரும் சகோதரியாகிவிடுகிறீர்கள், எனவே திருமணம் செல்லாது, இதற்கு மேல் நீங்கள் சேர்ந்து வாழ முடியாது. மனம் வெறுத்தாலும் கூட சஹாபாக்கள் இஸ்லாத்தின் சட்டத்தை, ஷரியத்தினுடைய அடிப்படையை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் சஹாபாக்களிடத்தில் இருந்த பிடிமானமும் ஒரு உறுதியும் மார்க்கத்தின் மீது. இந்த நேரத்தில் தான் நாம் யோசிக்கிறோம், நாம் வாழக்கூடிய தேசம் என்பது இந்தியா. இங்கே பன்முகத்தன்மை வாய்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. வெறுமனே இந்துக்களோ, வெறுமனே இஸ்லாமியர்களோ, வேறு மதத்தவர்களோ வாழக்கூடிய தேசம் அல்ல இந்த தேசம். இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் 25-26 பிரிவு இந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமக்களுக்கு என்ன உரிமையை கொடுக்கிறது என்று சொன்னால், பிரிவு 25-26 சொல்லக்கூடிய அம்சம் என்ன, இந்த நாட்டின் குடிமக்களாக வாழக்கூடியவர்கள் அவர்கள் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் உள்ளது. அந்த மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் அவர்களுக்கு உரிமை உள்ளது என்று அரசியல் சாசனம் பிரிவு 25-26 குடிமக்களுக்கு உரிமையை கொடுக்கிறது. இந்த நேரத்தில் தான் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டத்தை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன சட்டம் கொண்டு வருவாங்கன்னா, யூசிசி, யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு சொல்லுவாங்க, பொது சிவில் சட்டம் அதனுடைய பெயர். இந்த நடப்பு ஜூலை மாதத்தில் 3வது வாரத்தில் கூட இருக்கக்கூடிய மழைக்கால நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த சட்டம் அந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. 22வது சட்ட ஆணையம் அது தொடர்பான கருத்துக்களை மக்களிடத்திலிருந்து கேட்கிறார்கள். மக்கள் அது தொடர்பான கருத்துக்களை சொல்லலாம் என்று மக்களிடத்தில் ஆலோசனையும் கருத்துக்களையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு பொருந்துமா, இதில் இருக்கக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதைத்தான் நாம் இங்கே சிறிதே தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே சொன்னதை போல 2 பிரிவாக இருக்கிறது. அதில் கிரிமினல் ஆக்ட் என்று ஒன்று இருக்கிறது, குற்றவியல் நடைமுறை தண்டனை சட்டம். அது விஷயத்தில் ஒருவன் குற்றம் செய்தான் என்று சொன்னால், உதாரணமாக ஒருவர் கொலை செய்கிறார், அவர் முஸ்லீமாக இருந்தாலும், காஃபிராக இருந்தாலும், கிறிஸ்துவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், சட்டம் ஒன்றுதான், மாற்றம் கிடையாது. திருடினால் சட்டம் ஒன்றுதான், மாற்றம் இல்லை. ஆனால் சிவில் சட்டங்கள் என்று ஒரு சில சட்டங்கள் இருக்கிறது. அதில் மக்களுடைய மதம், மக்களின் கலாச்சாரம், அவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு தகுந்தால் போல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கிறது. அதுபோல இஸ்லாமியர்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது 5 பிரிவுகளின் கீழ் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. முதல் விஷயம் நிக்காஹ், திருமணம். அவர்கள் திருமணம் அவர்கள் மதம் விரும்பியதை போல செய்து கொள்ளலாம் என்று உரிமையை கொடுத்திருக்கிறது. 2வது விவாகரத்து தலா. 3வது ஹுலா, ஒரு பெண் கணவரிடத்திலிருந்து விவாகரத்து கோரக்கூடிய ஒரு சட்டம். 4வது வாரிசுரிமை சட்டம். 5வது வக்ஃப் சொத்துக்களை நிர்மாணம் செய்யக்கூடிய அந்த சட்டம். இந்த 5 பிரிவுகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமியர்களுக்கென்று தனியாக முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் என்கிற அமைப்பை 1937 நிர்மாணம் செய்தது. இந்தியாவுக்குள்ள முகலாயர்கள் வருவதற்கு முன்னால் சுல்தானியர்களுடைய ஆட்சி காலம் என்பது கிட்டத்தட்ட கிபி 8வது அல்லது 13வது அந்த நூற்றாண்டிலிருந்து துவங்குகிறது. அன்னையிலிருந்து இஸ்லாமிய சட்டம் இந்த மண்ணில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் முஸ்லீம் தனியார் சட்டத்தினுடைய அந்த உரிமையை பறிக்கக்கூடிய விதத்தில் இங்கே பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக மக்களுக்கு மத்தியில் காட்டப்படுகிறது. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பொது சிவில் சட்டம் என்பது வெறுமனே முஸ்லீம்களுக்கு எதிரானது அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்துக்களுக்கும் ஒரு சில பொதுவான தனிப்பட்ட உரிமைகளை வழங்கியிருக்கிறது. கூட்டு குடும்பமாக வாழ்ந்தால் வரியிலிருந்து அவர்களுக்கு விலக்கு இருக்கிறது. இது இந்துக்களுக்கான தனிப்பட்ட சட்டம். அதே மாதிரி ஒரு குழந்தையை தத்தெடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த தத்தெடுத்த குழந்தை சொந்த குழந்தையாக பாவிக்கப்படும். இதுவும் இந்துக்களுக்கான தனிப்பட்ட சட்டம்.
அதே மாதிரி சீக்கியர்களுக்கென்று ஒரு சில தனியார் சட்டம் இந்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் சார்ந்த எந்த பதவியில் ஒருவர் இருந்தாலும், மிக குறிப்பாக இராணுவத்திலேயோ அல்லது காவல்துறையிலேயோ இருந்தால் அவர்கள் தாடி வைக்க கூடாது. சீக்கியர்களாக இருந்தால் தாடி வைத்துக் கொள்ளலாம். சட்டம் அவர்களுக்கான நடைமுறையை வழங்கியிருக்கிறது. துறை சார்ந்த தொப்பிகள் அவர்கள் அணிந்திருக்க வேண்டும். சீக்கியர்களுக்கு அது தேவையில்லை. பொது இடத்தில் ஆயுதங்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஒரு கூர்மையான ஒரு ஆயுதத்தை, ஒரு கத்தியையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆயுதத்தையோ எடுத்துக்கிட்டு பேருந்தில் பயணித்தாலோ பொது இடத்தில் இருந்தாலோ அது தண்டனைக்குரிய குற்றம். சீக்கியர்களுக்கு அதிலிருந்து விலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மதம் சார்ந்தவர்களுக்கும் பல்வேறு விதமான தனிப்பட்ட உரிமைகள் இந்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தனிப்பட்ட உரிமையான சட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு பொதுவாக ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கொள்கை, ஒரே கல்வி, ஒரே சட்டதிட்டங்கள் என்கிற அடிப்படையில் பொதுவான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். இதில் நமக்கு என்ன பாதிப்பு? நாம் தொழுகிறோம், நாம நோன்பு வைக்கிறோம். பள்ளி வாசலுக்குள்ள வந்து யாராச்சும் தொழுகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டால், அதில் ஷரியத் ரீதியான ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான பாதிப்புகள் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை தன்னுடைய கூப்பி மகள், காலாமாவுடைய மகளை திருமணம் செய்வது இஸ்லாம் ஜாயிஸ் என்று சொல்லுகிறது. சிவில் சட்டம் கூடாது என்று சொல்லுகிறது. அதே மாதிரி ஒருவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்டார் என்று சொன்னார். ஒரு அத்தாவுக்கு மூணு பசங்க இருக்கிறார். அதுல ஒருவர் இஸ்லாத்தை விட்டு முர்தத்தாகி விடுகிறார். ஒருத்தர் காஃபிர் ஆயிட்டார். மிச்சம் இரண்டு மக்கள் முஸ்லீமா இருக்கிறாங்க, ஒருவர் காஃபிராக இருக்கிறார். அத்தா வஃபாத் ஆயிட்டா, மார்க்கம் சொல்லுகிறது அந்த சொத்தில் அந்த காஃபிரானவருக்கு எந்த பங்கும் இல்லை. குஃபுர் என்பது வராசத்தை தடுத்துவிடும் என்பது மார்க்கத்தின் சட்டம். இன்னைக்கு போய் நாம் இது வழக்கு பதிவு செய்தாலும் கூட கோர்ட் என்ன சொல்லும்னா, இஸ்லாத்தின் சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு சொத்தில் பாகம் இல்லை என்று சொல்லும். ஆனால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டால் அந்த விஷயம் கூடும் என்று ஆகிவிடும். இது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பட்ட சட்டமாகத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். மேல் ஆயத்தில் என்ன சொன்னோம்? ஒமாக்கானடி முக்மினின் வலா முக்மினா, முக்மினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறைவனின் சட்ட கை வைக்கக்கூடிய எந்த அதிகாரமும் இல்லை. வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, யாராலும் இறைவனின் சட்டத்தை மாற்ற முடியாது. பின்பற்றினால் இஸ்லாமாக இருங்கள், பின்பற்றாட்டி வெளியே போங்கன்னு சொல்லு. அதே மாதிரி தன்னுடைய தாயின் உடன் பிறந்த சகோதரர் தாய் மாமன் என்கிற முறை வரும். பொது சிவில் சட்டம் சொல்லுகிறது அவரை திருமணம் செய்வது கூடும். ஷரியத் சொல்லுகிறது அவரை திருமணம் செய்வது ஹராம் என்பதா? அப்ப ஹராமான வாழ்க்கையை வாழ வைப்பதற்குள்ள முயற்சியை இந்த சட்டம் முன்னெடுக்கிறது என்கிற பார்வையைத்தான் அவர் ஒட்டுமொத்தமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், இஸ்லாமிய குடும்பவியல் அந்த குடும்பவியலினுடைய சட்டத்தை சீர்குலைப்பதன் மூலமாக எதிர்வரக்கூடிய சந்ததிகள் சரியத்தின் அடிப்படையில் விபச்சாரத்தின் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தூர நோக்கு சிந்தனை. இஸ்லாமிய சரியத்தின் அடிப்படையில் ஒரு ஆண் முஸ்லீம், ஒரு பெண் காஃபிர், இருவரும் திருமணம் செய்தால் ஷரியத் சொல்லும் அந்த திருமணம் செல்லாது என்பதால். ஆனால் பொது சிவில் சட்டம் சொல்லும் அந்த திருமணம் செல்லும் என்பதா? அப்ப நாம் எப்படி பார்ப்போம்னா, முஸ்லீமும் இஸ்லாம் அல்லாதவரும் கணவன் மனைவியாக வாழ்வார்கள், பிறக்கக்கூடிய குழந்தை சரியத்தின் அடிப்படையில் இஸ்லாமாக இருக்குமா காஃபிராக இருக்குமா யாருக்கும் தெரியாது. ஒரு திக்கற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கம்தான் இந்த சட்டத்தின் மூலம் அரசாங்கத்திடத்திலிருந்து வெளிப்படுகிறது. இதை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும். இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வருவது இந்தியாவினுடைய ஏழையான்மையை பாதிக்கக்கூடிய விஷயம், பன்முகத்தன்மையை சீர்குலைக்கக்கூடிய விஷயம் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் 22வது சட்ட ஆணையம் என்பது மக்களிடத்தில் கருத்து கேட்கிறது. பல இயக்கங்கள், பல தலைவர்கள் அதற்கான எதிர்ப்பை நேரடியாகவும் அரசாங்கத்தின் மூலமாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில ஜமாஅத் உலமா சபை அதற்கான எதிர்ப்பை இமெயில் வழியாக அந்த அரசாங்கத்தினுடைய வெப்சைட் மூலமாக
கொடுப்பதற்குள்ள எல்லா வழிமுறைகளையும் சொல்லி தந்திருக்கிறது. இப்ப தேவை என்னன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு நபரும் தங்களுடைய எதிர்ப்பை அரசாங்கத்திற்கு மெயில் மூலமாக அனுப்ப வேண்டும். அல்லாஹ் இறுதி வரை இந்த மண்ணில் நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை தந்துவிட வேண்டும். இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் இஸ்லாத்தை பின்பற்றியவர்களுக்கும் எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் மன நிம்மதியான வாழ்வு வாழக்கூடிய நல்லதொரு நசீபை அல்லாஹ் தந்துவிட வேண்டும் என்று அன்பான ஒரு துஆவை செய்து நிறைவு செய்கிறேன். ஆகிறது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.